இயக்கத்துல நடிகர் சூர்யா நடிப்பில் வெளிவந்த படம் தான் ஜெய் பீம். இந்த படம் 2D என்டர்டைன்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஜெய் பீம் திரைப்படம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் ஆகி மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது. ஜெய் பீம் திரைப்படத்துக்கு நிறைய எதிர்ப்புகளும் ஆதரவும் கிடைச்சது. அந்த வகையில பாமக கட்சியினர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தாக்குற மாதிரி இந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நடிகர் சூர்யா அவர்களை கடுமையா விமர்சனம் செஞ்சிருந்தாங்க. அண்ட் இப்போ ஜெய் பீம் திரைப்படத்தை பார்த்து நடிகர் சூர்யாவையும் இயக்குநருமா இருக்க டிஜி ஞானவேல் அவரையும் மனதார பாராட்டியிருக்காரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரா இருக்க நல்ல கண்ணு அவர்கள். பல பேர் ஜெய் பீம் திரைப்படத்தை எதிர்த்தாலுமே சில கட்சி தலைவர்கள் ஜெய் பீம் திரைப்படத்தை ரொம்பவே ஆதரிச்சு குரல் கொடுத்திருக்காங்க. அந்த வகையில இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரா இருக்க நல்லகண்ணு அவர்கள் ஜெய் பீம் திரைப்படத்தை பார்த்து வாழ்த்திய இந்த செய்தி தான் இப்போ சோசியல் மீடியா ரொம்ப வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இதை பார்த்த சூர்யா ஃபேன்ஸ் ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. அண்ட் இப்போ இந்த நியூஸ் தான் சோசியல் மீடியா ரொம்ப வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இதே மாதிரி உடனுக்குடன் சினிமா சம்பந்தப்பட்ட நியூஸ் கேட்க நினைக்கிறீங்களா, சினி உலகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த விஷயத்துக்கு உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தோன்ற விஷயம் என்னன்னா வந்து ஹீரோவோட ஃபேன்ஸை ஃபஸ்ட்டு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிடணும், அதுக்கப்புறமா வந்து ஜெனரல் ஆடியன்ஸை கண்டிப்பாக உள்ளே கொண்டு வந்துடணும். இது ரெண்டும் தான் வந்து என்னுடைய மெயின் மோட்டிவாக இருந்தது. இவர் வச்சு பண்ணதுனால வந்து இதுதான் உலகத்திலேயே முதல் முறையாக வந்து ஒரு டைம் லூப் படத்தை கமர்ஷியலாக எடுத்துக்கிறோம். ஓகே, 7 மினிட்ஸ் வந்து